அதிகாலையிலேயே ரஜினி வீட்டில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தனது மகள், இரண்டாவது மகள் ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷ் அவர்களுடன் விவாகரத்திற்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று வீட்டில் வற்புறுத்தியதாகவும், புதிய வீட்டு ஒன்றை இடையில் வாங்கியுள்ளார், அந்த வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே திருமணம் செய்த பிறகுதான் வீட்டில் குடியேறுவதாக, வீட்டில் அதிக அளவு சண்டை போடுவதாக தற்பொழுது செய்திகள் கிடைத்துள்ளது. இது மட்டுமல்ல, நேற்று இரவு முழுவதுமாக ரஜினி அவர்களது வீட்டில் மிகப்பெரிய ஒரு சண்டை. ஏற்கனவே மும்பையில் படப்பிடிப்பிற்காக சென்ற ரஜினி அவர்கள் தற்பொழுது வீட்டில் ஐஸ்வர்யா மற்றும் லதா ரஜினிகாந்த் இவர்கள் இருவரும் மட்டும்தான் இருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இரு மகன்களை வைத்துக்கொண்டு மீண்டும் இரண்டாவது திருமணம் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிவிடும், அது அவர்களது எதிர்கால பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் என்று பல முறை எடுத்து கூறியும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல் பேச்சை கேட்காத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக அடம்பிடிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் இரவு முழுவதும் சண்டைக்கு பிறகு அதிகாலையில் மூச்சு திணறலின் காரணமாக உதவியாளர் மூலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நேற்று இரவு முழுவதும் சண்டை ஐஸ்வர்யா அவர்களால் தான் என்ற விமர்சனமும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது சரியான முடிவா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். என்னதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வீட்டில் சாதாரண தந்தையாகத்தான் தற்பொழுது ரஜினி அவர்களது நிலைமை இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.